ஹே ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஒரு தரமான படத்தை பார்த்தங்க அந்த படத்துடைய பேரு ஜான் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது அவங்க கணவர் அந்த பொண்ணை பயங்கரமா அடிப்பாருங்க இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க எந்த மனைவிக்கும் செய்யாத ஒரு விஷயத்தையும் அந்த பொண்ணுக்கு பண்ணுவாரு அதுல அவங்க உறைஞ்சு போய் தன்னோட கணவரை விட்டு தான் குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க இப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு திரும்பி அந்த கணவர் அந்த மனைவிக்கும் அவங்களோட குழந்தை இப்ப வந்து ஒரு வயசு பொண்ண ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணுக்கும் அதே விஷயத்த பண்ண நினைக்கிறாரு அப்போ ஒரு நடுங்க வைக்கிற ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயத்த அந்த மனைவி பண்றாங்க அதெல்லாம் என்ன அப்படின்றதுதான் பெரிய லெவல் ட்விஸ்டோடையும் வேற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே மூளையோடையும் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க நல்லா கவனிச்சு பாருங்க அப்பதாங்க புரியும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க இந்த படம் பார்க்கும் எனக்கு நம்ம நயன்தார நடிச்சு மலையாளத்துல ஒரு படம் வந்ததுங்க அந்த படமும் கிட்டத்தட்ட இது மாதிரி புரியாம தான் இருக்கும் அந்த படத்துடைய ஞாபகம் வந்தது அந்த படம் என்ன அப்படின்றத கடைசியில சொல்றேன் இப்போ வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கிற இந்த படத்துக்குள்ளயும் போயிடலாம் பை திவேனா கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஒரு மலைப்பகுதி அங்க கலிங் பங் அப்படின்ற ஒரு ஊரு அந்த ஊருக்குள்ள ஒரு மேக்ஸ் ப்ரொஃபசர் இருக்காருங்க அங்க இருக்கிற லோக்கல் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறதுனால அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் இவரை டீச்சர் டீச்சர் தான் கூப்பிடுவாங்க அப்படிப்பட்ட டீச்சர் ஒரு நாள் தூக்கு மாட்டி செத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராருங்க அப்ப திடீர்னு பக்கத்து வீட்ல இருந்த ஒரு சவுண்டு கதவு ஓட்ட வழியா பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினான மாயாவையும் அவங்க பொண்ணு தாராவையும் காட்டுறாங்க நம்ம மாயா கணவர் இல்லாம தாங்க இருப்பாங்க இப்ப அவங்க பொண்ணு தாராக்கு பதினாலு வயசுங்க அங்க இருக்கிற லோக்கல் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க பொண்ணு டெய்லி ஸ்கூல்ல விட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு கேஃபேல மாயா வேலை பாப்பாங்க இப்ப பக்கத்து வீட்டு டீச்சர் இருக்காரு பாத்தீங்களா அவரு நம்ம மாயா பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வீட்ல இருந்தே நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க ஏன்னா அவரு நம்ம மாயாவை ஒன் சைடா லவ் பண்ணுவாருங்க மாயா கிட்ட இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு நிறைய விஷயத்தை பிரிப்பேர் பண்ணுவாரு ஆனால் பயம் எதுவுமே அவரால் பேச முடியாது காலையில இவர் எப்ப ஸ்கூலுக்கு போனாலும் போறதுக்கு முன்னாடி மாயாவோட கடைக்கு வந்துருவாருங்க அங்கே வந்து ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் வாங்குறது இவரோட வழக்கங்க மாயாவோட கடையில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த டீச்சர் மாயாவை சைட் அடிக்கிறதுக்காக தான் கடைக்கே வராருன்றது தெரியுங்க அதையும் மாயாவோட தோழி மாயா கிட்ட சொல்ல மாயாக்கு அந்த டீச்சரை பார்த்தாலே கொஞ்சம் பயங்க இப்போதான் முதல் வாட்டி மாயா அந்த வீட்டுக்கு வந்ததை காமிக்கிறாங்க இந்த டீச்சர் கிட்ட வந்து உங்களுக்கு பிளம்பர் யாருன்னா தெரியுமான்ற மாதிரி கேட்பாங்க அதை திடீர்னு அந்த இடத்துல காமிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க அதெல்லாம் உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல புரிய வரும் இப்போ அந்த டீச்சர் கிட்ட எக் ஃப்ரைட் ரைஸை மாயா ரெடி பண்ணி அவர்கிட்டயும் கொடுக்க அப்போ ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாங்க பயங்கரமா அதிர்ந்து போறாங்க அந்த டீச்சரும் கவனிக்கிறாரு அப்பதான் எதிர்க்க சிகரெட் புடிச்சுக்கிட்டு அந்த கடைக்குள்ள வராரு அதை கவனிச்சபடியே டீச்சரும் அங்க இருந்து வெளியே போறாரு அந்த நபருடைய பேரு அஜித்துங்க

மும்பையில் இருக்கிற ஒரு போலீஸ்காரரை காமிக்கிறாங்க அவர் பேர் கரண் பயங்கரமாக சண்டை போடுவாருங்க இப்போ கூட ஒரு பையனை அடிச்சு போட்டு தான் வராரு அவருக்கு புதுசாக ஒரு கேஸ் வந்திருக்கு நம்ம மாயாவோட ஹஸ்பண்ட் இருக்காரு பார்த்தீங்களா அஜித் அவர் காணுமாங்க ஏதோ பிளாக் மணி எல்லாம் புழங்க விட்டுட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு காணாமல் போயிட்டான் அவனை தேடி கண்டுபிடிங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ கிட்டையும் கொடுக்குறாங்க இப்போ வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்ட நம்ம ஹீரோயின் இந்த பப்பில் ஒரு கம்பியை சுற்றி இந்த பெண்கள்லாம் நடனமாடுவாங்கல்ல அதை நினைச்சு பார்த்து பயப்படுறாங்க அந்த இடத்துல அவங்க முன்னாள் ஹஸ்பண்ட் இன்னாலுக்கும் அவர் தான் ஹஸ்பண்ட் ஏன்னா டைவர்ஸ்

எனக்கு நீ வேணும் நம்ம பொண்ணு வேணும் வா வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு பட் இந்த அஜித் இருக்காரு ரொம்ப மோசமான ஒருங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எங்களை நிம்மதியா வாழ விடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடவும் செய்யறாங்க இங்க இந்த டீச்சர் ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேரா பக்கத்துல இருக்கிற மோஜோ கிளாஸுக்கு போறாரு ரொம்ப நாளாவே சண்டை போறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க இப்ப ஹீரோயின் மாயா வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்க அவங்க எது பண்ணாலும் டைம் டேபிள் போட்டு வச்சுதாங்க பண்ணுவாங்க அப்ப திடீர்னு ராத்திரி பத்தரை மணிக்கு வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க யாருன்னு கேட்க அந்த இடத்துல திரும்பி நம்ம அஜித் வந்து இம்ச குடுக்கறாருங்க கதவை தர ரெண்டு நிமிஷம் மட்டும் பேசிட்டு நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரியோ சொல்றாரு மாயா வெறுப்பாவுறாங்க எப்படின்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் வேற வழி இல்லாம அந்த கதவியும் திறக்கிறாங்க நம்ம அஜித் முன்னொரு காலத்துல நம்ம மாயாவை எப்பனா தேடி வந்தாருனா அவங்க கிட்ட இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிடுவாருங்க அப்ப ரூமுக்குள்ள இருந்து மாயாவோட பொண்ணு வெளிய வராங்க ரூமுக்குள்ளேயே போ அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணையும் பார்த்து கத்துறாங்க அப்புறம் ரூமுக்குள்ள இருக்கிற அவங்க பொண்ணுகிட்ட போய் சாரி கேட்டுட்டு அந்த ஆளு போற வரைக்கும் இங்கேயே இருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு லட்ச ரூபாய் பணம் இருக்குங்க அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் அஜித் முன்னாடியே வச்சுட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு போயிடு அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க அப்பதாங்க அந்த அஜித் நான் உங்ககிட்ட இருக்க பணத்தை தேடி வரல நம்மளோட பொண்ணு இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டா அத வச்சு பிசினஸ் பண்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம மாயாக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அஜித் பண்ண ஒரு பயங்கரமான சம்பவம் ஞாபகத்துக்கு வருது தன்னோட மனைவியும் கூட பார்க்காம ஒரு பப்புல போயிட்டு இந்த கம்பியை சுத்தி இவர் டான்ஸ் ஆட வச்சிருப்பாருங்க அது இல்லாம காசுக்காக சில கீழ்த்தரமான விஷயங்களையும் பண்ணிருப்பாரு அதுக்காக தான் இவங்க எவ்வளவு பயப்படுறாங்க இப்ப பதினஞ்சு வருஷம் பொறுத்து வந்து பொண்ணை கேட்கறான் ஒழுங்கு மரியாதையோ இங்க இருந்து போயிடு அவ என்னோட பொண்ணு உன்னோட பொண்ணு இல்ல அப்படின்ற மாதிரியும் கத்துறாங்க அவ நமக்கு பிறந்த பொண்ணுதான் அந்த பொண்ணுக்கு நான் தான் அப்பேன் அதான் இத்தனை வருஷம் நீ பாத்துக்கிட்டல இதுக்கப்புறம் அவன் என்கிட்ட இருக்கட்டும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரியும் அஜித் கத்துறாரு ரூமுக்குள்ள இருந்த நம்ம ஹீரோயினோட பொண்ணும் வெளியே வந்து இவரு மண்டையிலேயே அடிச்சு நான் ஒண்ணும் உன்னோட பொண்ணு இல்ல அம்மா இந்த ஆளை வெளியே போக சொல்லுமா அப்படின்ற மாதிரி கத்த அவர் மண்டையில இருந்து ரத்தம் வருதுங்க எடி உன் அப்பனையும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணு அடிக்க போக அங்க ஒரு கலவரமா ஆகுது நம்ம ஹீரோயின் அவரை தடுக்க அவங்க பொண்ணு திரும்பி அடிக்க அஜித் பயங்கரமா கோவப்பட ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஹீட்ரு வயரை எடுத்து அஜித்தோட கழுத்த போட்டு நெருக்கிறாங்க இங்க நம்ம தாரா இருக்காங்கல்ல அவங்க அஜித்துடைய ரெண்டு கையும் போட்டு புடிச்சுக்கிறாங்க அப்படி கழுத்த நெரிச்சு நம்ம ஹீரோயினும் அந்த அஜித்த சாவடிக்கிறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியலைங்க அத்தாடி செத்து போயிட்டானே இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லி மண்ணைய பிச்சுக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் பக்கத்துல இருக்க பெட்ஷீட் எல்லாம் வச்சு அஜித்தோட பாடிய மூட்டை கட்ட பாக்க அப்பதான் அவங்க வீட்டுல இருந்து சும்மா வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல இந்த டீச்சர் இந்த ஃபைட்டிங் கிளாஸ்லாம் போயிட்டு வீட்டுக்கு வராருங்க என்ன பரபரப்பா வரீங்க இல்ல வீட்டுல காக்ரோச் கொண்டுட்டீங்களா அவங்க கொஞ்சம் பயந்து ஆஹ் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளேயே போறாங்க இப்போ திரும்பி அந்த உடம்ப இன்னொரு பெட்ஷீட்ல கட்ட முயற்சி பண்றாங்க ஆனா கட்ட முடியலைங்க தன்னோட பொண்ணும் பயந்துகிட்டு தான் இப்படி ஆயிடுச்சுமான்ற மாதிரி அழுக இல்லமா என்னதான் ஆச்சு நீ இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம் நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுறேன் எந்த கேஸ்னாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க இப்போ திரும்பி அவங்க வீட்டு கதவை யாரோ தட்ட சவுண்டு யாருன்ற மாதிரி கேட்க பக்கத்து வீட்டு டீச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேக்குது என்ன வேணும் எதுக்கு பத்திர மணிக்கு வந்து உயிரை வாங்குறீங்கன்ற மாதிரி கேட்க நீங்க உயிரை எடுத்தீங்கல்ல அதுக்காக தான் கதவையே தட்டுறேன் உங்களுக்கு எதுனா ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க கதவையும் தரக்குறாங்க உள்ள நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேக்க நீங்க காக்ரோச்ச கொன்னீங்கன்ற மாதிரி சொன்னீங்க நான் ஒரு மேக்ஸ் ப்ரொஃபசர் அது இல்லாம மேக்ஸ்லயே பிஹெச்டி பண்ணிருக்கேன் ஒவ்வொரு மூவும் எனக்கு டீடைல்டா தெரியும் அப்படி உங்க மூவை தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு விஷயம் சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்குங்க அதையும் கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்றேன் ஹீரோயின் உறைஞ்சு போறாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க எனக்கு எல்லாமேலாம் எல்லாம் தெரியல உங்களுக்கு இவருக்கும் என்ன பிரச்சனைன்னு கூட எனக்கு தெரியாது இவர் யாருன்ற மாதிரி கேட்க அப்பதான் ஹீரோயின் அழுதுகிட்டு இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் உங்களுக்குள்ள நடந்த விஷயத்தை சொல்றாங்க இவரு கொல்லப்பட வேண்டியவர் தான் ஓகே இந்த கேஸ்ல இருந்து நீங்க தப்பிக்கணும் அதுக்கு இந்த பாடியை நம்ம டிஸ்போஸ் பண்ணனும் உங்களால தனியா இதை பண்ண முடியாது என்னோட உதவி இருந்தா மட்டும்தான் நீங்க சேஃபா இதை பண்ண முடியும் என்னோட மேக்ஸ் மூலையை வச்சு சேஃபா பண்ணி குடுக்கறேன்ன்ற மாதிரியும் சொல்றாங்க ஆனாலும் நம்ம ஹீரோயின் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப நீங்க உங்க பொண்ணு ரெண்டு பேருமே மாட்டிப்பீங்கன்ற மாதிரி டீச்சர் சொல்றாரு அப்பதான் அந்த பாடியில கழுவு இழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு பின்புறமா இருந்து அப்ப அந்த நபருடைய ரெண்டு கைகளையும் யாரோ பிடிச்சிருக்காங்க கையில கீழே இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செஞ்சிருக்காங்கன்றத கண்டிப்பா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்ல இப்ப வேற வழி இல்லாம நீங்களே ஹெல்ப் பண்ணி எப்படினா காப்பாத்துங்கன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க இப்ப முதல்ல வீடு முழுக்க கிளீன் பண்ணணும் சொல்றாரு வெளியே சிகரெட் பட்டு இருக்கான் அதையும் கிளீன் பண்ண சொல்றாரு அப்புறம் அந்த கழுத்து நெரிச்ச அந்த காயில் ஹீட்டர் ஒயர் இருக்கு பாத்தீங்களா அதையும் கிளீன் பண்ண சொல்றாரு செத்து போன அஜித்தோட உடம்பெல்லாம் செக் பண்றப்போ அதுல இருந்து அவர் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தெரிய வருதுங்க மூணு நாள் அந்த ரூம் எடுத்திருக்காரு போல இன்னும் ஒரு நாள் பேலன்ஸ் இருக்கு அதுவும் தெரிஞ்சுக்கிறாரு இப்போ அந்த பாடிய யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒன்னு பண்ணாதான் இதுல இருந்து தப்பிக்க முடியும் அதை நான் பண்ணிடுறேன் நான் சொல்றத மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த டீச்சர் ஒரு விஷயத்த சொல்றாருங்க இப்போதான் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற அந்த ஊருக்கு அடுத்த நாள் காலையில நம்ம போலீஸ் ஆபீசர் கரண் வந்து இறங்குறாரு அங்க இருக்கிற ஒரு போலீஸ் உதவியோட அந்த அஜித் இருக்காரு பாத்தீங்களா அவரை தேட ஆரம்பிக்கிறாரு அடுத்த நாள் நைட்டு நம்ம மாயாக்கு திரும்பி பயம் வருதுங்க என்னதான் அந்த பாடிய அந்த டீச்சர் டிஸ்போஸ் பண்ணிருந்த இருந்தாலும் அவங்க ரொம்ப பயப்படுறாங்க டீச்சர் கிட்டயும் வந்து பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க நான் சொன்னதை நீங்க செஞ்சிட்டீங்கல்ல அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ஒண்ணும் ஆகாது தேவையில்லாம பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் கூலா கிளம்பிடுறாரு இப்போ அந்த போலீஸ்காரரு அஜித்தோட போனை ட்ராக் பண்ணதுல நம்ம மாயா கடையோட பக்கத்துல கடைசியா அஜித் போன் பேசிக்கிறது தெரிய வருதுங்க அங்கேயே வந்து சர்ச் பண்ணி பாக்குறாரு அப்படி மாயாவோட கடைக்கும் போறாரு மாயா கிட்டயும் ரெண்டு காஃபி அங்க இருக்கிற கேக் ஆர்டர் பண்ணிட்டு வந்து உக்காடுறாரு திடீர்னு அவர் போன்ல இருக்கிற நம்ம அஜித்தோட படத்தை எடுத்து மாயா கிட்ட காமிச்சு இவரை தெரியுமான்ற மாதிரி கேட்க மாயா சின்னையா கொஞ்சம் பயப்படுறாங்க பட் இருந்து கொஞ்சம் கேன்சுவலா மெயின்டைன் பண்ணி தெரியாதுன்ற மாதிரி மறுத்துறாங்க அதே வேலையில தான் இந்த டீச்சரும் அந்த கடைக்கு வராரு வழக்கம் போல எக் ஃப்ரைட் ரைஸ் வாங்குறாரு அப்ப அந்த டீச்சர் அங்க இருக்கிற போலீஸ்காரரான கரண் பாக்குறாரு டேய் நரேனே எப்படா இருக்க என்னடா ஆளே மாறிட்ட சொட்டமண்டலா வந்துருச்சு ஞாபகம் இருக்கா கரண்டா ஒரே ஸ்கூல்ல படிச்சோமே அப்படின்ற மாதிரியும் பேச ஆரம்பிக்க ரெண்டு பேரும் ஸ்கூல் மேட்ஸ் போல சரிடா கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம் அர்ஜென்டா கிளம்பறேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கரணும் அங்க இருந்து கிளம்புறாரு இப்ப டீச்சர் அங்க இருந்து கிளம்பும் போதோ ஒரு படிக்கட் கிட்ட வந்து நம்ம மாயாவும் போலீஸ்காரர் என் கிட்ட வந்து ஹஜித்த பத்தி விசாரிச்சாருன்ற மாதிரி சொல்ல முதல்ல இந்த மாதிரி பப்ளிக்கான இடத்துல என் கிட்ட அவாய்ட் பண்ணுங்க நான் சொன்னதை பண்ணீங்கல்ல உங்களுக்கு எதுவும் நடக்காது கூலா இருங்கன்னு சொல்லிட்டு டீச்சரும் கிளம்புறாரு இங்க இந்த போலீஸ்காரர் கரனுக்கும் ஹஜித் ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு பார்த்தீங்களா பாத்தீங்களா அந்த ஹோட்டலுடைய அட்ரஸ் கிடைக்குதுங்க அங்க போய் பார்த்தா அஜித்தையும் காணும் வேற எங்கேயோ தப்பிச்சு போயிருப்பான்னு நினைச்சு செத்து போன அஜித்தையும் இங்க கரண் தேடிக்கிட்டு இருக்காருங்க அப்பதான் அஜித்துடைய போன் லொகேஷன் கடைசியா அந்த ஸ்கூல்ல காட்டியிருக்கான் அந்த ஸ்கூல்லயும் உட்காந்து நம்ம ஹீரோ எதுனா கிடைக்குதான்னு பாக்க அப்பதான் அந்த கேஃபேயில பாத்த நம்ம மாயா இருக்காங்கல்ல அவங்க அந்த ஸ்கூல்ல வந்து தன்னோட பொண்ணை கூட்டிட்டு போறதை கவனிக்கிறாங்க இப்ப பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்க அப்பதான் நம்ம மாயா தான் அந்த அஜித்துடைய மனைவி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா இருந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் எல்லாம் இவரு கண்டுபிடிக்கிறாருங்க இதை எல்லாத்தையும் மேல இருந்து இந்த டீச்சரும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப டீச்சர் மாயாக்கு ஒரு லேண்ட் லைன்ல இருந்து கால் பண்றாங்க அந்த கரண்ட் போலீஸ்கார உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டு இருக்கான் சோ நீங்க தைரியமா இருங்க உங்க ஹஸ்பண்ட் அஜித்த பத்தி இப்ப விசாரிக்க வந்தாருன்னா ஆமா தெரியும்னு சொல்லிட்டு அவரு உயிரோட இருக்கிற மாதிரியே நீங்க பேசுங்கன்ற மாதிரியும் இவர் போனை வைக்கலான்னு போக மாயாவும் எனக்கு ஒரு சந்தேகம் அந்த அஜித்த நீங்க எங்க புதைச்சிங்க அவர் பாடி எங்க இருக்குன்ற மாதிரி கேட்க அவர் பாடிய யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த டீச்சரும் போனை வைக்க இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு மலைக்கு மேல ஒரு காட்டுக்கு நடுவுல இந்த அஜித்தோட பாடி கரைச்சிருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவரும் அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துல போய் பாக்குறாரு பத்த கருகி எரிக்கப்பட்ட நிலையில ஒரு பாடி இருக்குங்க அது அஜித் தானானு கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கு ஹைட்ட வச்சு அஜித் தான் அப்படின்ற மாதிரியும் கெஸ் பண்ண இன்னொரு பக்கம் அஜித் உடைய ட்ரெஸ் எரிச்சிருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு ஐடி இருக்குங்க அந்த ஐடியை பார்க்கும் தான் அது அஜித் மாதிரி ஓரளவுக்கு கெஸ் பண்றாங்க இப்ப அவங்க அஜித் உடைய ட்ரெஸ் எரிச்சிருப்பாங்கல்ல அந்த ட்ரெஸ் முழுசா எரிச்சிருக்க மாட்டாங்க அதுல பாதி ட்ரெஸ் மட்டும் இருக்குங்க அதுல ஒரு பிளட் சாம்பிள் இருக்கும் அந்த சாம்பிள் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்ப அனுப்ப சொல்றாங்க ரெண்டு சாம்பிள் அனுப்பி தானே இது தான் இல்லையான்னு மேட்ச் பண்ணி பார்க்கணும் இப்ப அஜித் உடம்ப வேற கருகி வச்சிருக்காங்க அதுல இருந்து எந்த சாம்பிளையும் எடுக்க முடியாது அதனால அஜித் ரூம் எடுத்திருப்பாரு பாத்தீங்களா அந்த ரூமுக்குள்ள ஒரு சீப் இருக்கோங்க அந்த சீப்ல அவர் தலைவாரி இருப்பாரு அந்த முடியையும் இப்ப சட்டையில எடுத்த பிளட்டையும் வச்சு அஜித் தானா ஒத்து போகுதான்னு பார்க்க சொல்லுவாங்க ரெண்டுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து போகுங்க சோ அஜித் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி கரணும் கன்ஃபார்ம் பண்றாங்க இப்ப இந்த கொலைக்கு பின்னணியில யாருக்கு இருக்கான்ற மாதிரியும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க முதல் சந்தேகம் நம்ம ஹீரோ ஹீரோக்கு வரது என்னவோ நம்ம மாயா மேல தாங்க இப்ப நேரா மாயா வீட்டுக்கும் வராங்க திரும்பி அஜித்துடைய போட்டோவை காமிச்சு இவரு தெரியுமான்னு கேட்க ஆமா என்னுடைய ஹஸ்பண்ட் தான் மாதிரி மாயா சொல்ல ஏன் அன்னைக்கு சொல்லலன்ற மாதிரி கேட்க நான் அவரை பிரிஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆகுது அவர் சகவாசம் வேணான்னு சொல்லி தான் அன்னைக்கு சொல்லாம இருந்தேன் இன்னைக்கு நீங்க போலீஸ்னு தெரிஞ்சதனால தான் சொல்றேன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க சரி இப்ப அவர் எங்க இருக்காரு அவருக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி மாயா கேட்க அவர் இறந்துட்டாரு இங்க நான் வந்ததுக்கு காரணமே அவரோட பிணத்தை பார்த்து அதை அஜித் தானான்னு சொல்லி நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு வாட்டி வாங்கலன்ற மாதிரி கூப்பிட மாயாவும் ரொம்ப கேஷுவலா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க இப்போ ஸ்டேஷன்லயும் மாயா கிட்ட அவர் எதுக்கு உங்களை வந்து பாத்தாரு அப்படின்ற மாதிரி கேட்க அவர் அப்பப்போ வந்து காசு கேட்பாரு நானும் காசு கொடுத்து அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க கணவர் ஒரு கிளப்ல இவங்கள வித்த கதையையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோயினை கொண்டு வந்து போலீஸ்காரரும் வீட்டுல விட பத்தாம் தேதி தான் அவர் இறந்திருக்காரு நீங்க பத்தாம் தேதி என்ன பண்ணீங்கன்ற மாதிரி கேட்க பத்தாம் தேதி வேலைக்கிழமை அன்னைக்கு நாங்க படத்துக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு பக்கத்துல இன்னொரு ஒரு சின்ன கிளப் இருக்கு பாட்டெல்லாம் பாடுவாங்க அங்க போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு பன்னெண்டு மணி வாக்குல வீட்டுக்கு வந்துட்டோன்ற மாதிரி சொல்றாங்க இவரு இறந்ததோ ஒரு எட்டுல இருந்து பத்து மணிக்குள்ள இவங்க இதெல்லாம் சொல்றாங்களே பன்னெண்டு மணிக்கு தானே வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோட மண்டையையும் பிச்சுக்கிறாருங்க ஆனாலும் பாப்பநாசம் படத்துல வர மாதிரி இவங்க எல்லாத்தையும் பர்ஃபெக்டா சொல்றதுலயும் ஒரு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரியும் யோசிக்கிறாரு ஏன்னா பொண்ணு ஸ்கூல் படிக்கிறா எப்பவுமே வீக்கெண்ட்ல தான் இந்த மாதிரி அங்கன்னா வெளிய போவாங்க வீக் நடுவுல தேர்ஸ்டே அன்னைக்கு எதுக்கு கூட்டிட்டு போனோம் அதுதாங்க அவரோட சந்தேகமே இப்ப அந்த வழியில நம்ம டீச்சர் வரத இந்த கரணும் பாக்குறாரு நீ என்னடா இந்த பக்கம்ன்ற மாதிரி கேட்க இங்கதான் இருக்குன்ற மாதிரி அவரும் சொல்ல ஓ அப்ப உனக்கு மாயாவை தெரியுமான்ற மாதிரி கேட்க ஆ எப்பனா உங்க கடைக்கு போவேன் என்னோட நெய்பர் தான் அப்படின்ற மாதிரி டீச்சர் சொல்றாரு அவர்கிட்டயும் அஜித் போட்டோ காமிச்சு இந்த அஜித் மாயாவோட வீட்டுக்கு வந்தது எதுனா பாத்திருக்கேன்ற மாதிரி கேட்க இல்லன்ற மாதிரி மறுக்கிறாரு மாயா மேல ஒரு கொலை கேஸ் இருக்கு ஆனா அவங்க தான் பண்ணாங்களான்னு தெரியல சஸ்பெக்டா வச்சிருக்கோம் எதனா க்ளூ கிடைச்சா சொல்லுன்ற மாதிரியும் நம்ம கரண் சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த மாயா பொண்ணு செம்ம ஹாட்டா இருக்கா அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதை வேற லைட்டா பாத்துட்டேன்ற மாதிரியோ சொல்ல இங்க நம்ம டீச்சருக்கு பயங்கர கோவம் வருதுங்க அதை பொறுத்துக்கிட்டு அவரும் வீட்டுக்கு போறாரு இப்ப மேல வீட்டுக்கு வர மாயாவும் வந்து அவருக்கு பிணமே கிடைக்காது அஜித்த சேஃபான ஒரு இடத்துலதான் வச்சிருக்கேன்ற மாதிரி சொன்னீங்களே இப்படி அநியாயமா மாட்டிக்கிட்டோம் போல இருக்குன்ற மாதிரியும் பயப்பட நான் என்ன சொன்னனோ அதை சொன்னீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்கிறாரு ஆமான்னு சொல்றாங்க அப்ப கவலை விடுங்க மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு உங்களை விசாரிச்ச மாதிரி அடுத்து உங்க பொண்ண கூட விசாரிக்கலாம் நான் சொல்லி கொடுத்தத உங்க பொண்ணையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவரு கூலாதாங்க இருக்காரு இப்போ திரும்பி வீட்டு வெளியே வந்து மாயா நான் உங்க கடைக்கு ரெகுலரா வர்றது உங்க கடையில ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியுங்க மாயாவும்

பயத்தை அதிகரிச்சுக்கிறாரு இப்ப இந்த போலீஸ்காரருக்கு மாயா நினைப்பாவே இருக்குங்க ஏன்னா மாயாவோட அழகுல அவரும் மயங்கிருப்பாரு அடுத்த நாள் ராத்திரி திரும்பி அதே பிசிஓல இருந்து மாயாக்கு டீச்சர் கால் பண்ண உன் பொண்ணுகிட்ட இன்னைக்கு விசாரிச்சாங்களான்ற மாதிரி கேட்க அவங்க பொண்ணு ஸ்கூல்ல வந்து அந்த போலீஸ்காரர் விசாரிச்சிருக்காருங்க அத பத்தி எல்லாம் சொல்றாங்க இப்ப நம்ம கரண் மாயா பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராருங்க அப்பதான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு பெரிய போஸ்டர் இருக்கு டேய் நம்ம ஸ்கூல்ல இருந்து ஆட்டைய போட்ட போஸ்டர் தானேன்னு சொல்லி அதை தொட போறாரு பழைய போஸ்டர் தொட்டா அவ்வளவுதான் மாதிரி நம்ம டீச்சரும் மிரட்ட இப்ப நம்ம

தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறாரு ரிலாக்ஸா ரெண்டு பேரும் எங்கன்னா மோமோ சாப்பிடலாமு சொல்லிட்டு ஒரு மோமோ கடைக்கும் வராரு திரும்பி அந்த பத்தாம் தேதி என்னெல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்ப ஹீரோக்கு டாக்டர் கிட்ட இருந்து இன்னொரு தகவல் கிடைக்குதுங்க அந்த பாடியை சோதிச்சு பார்த்ததுல ஒரு வாட்டர் ஹீட்டரை வச்சு அவரோட தலையிலேயே அடிச்சிருக்காங்க அதே ஒயரை வச்சு கழுத்தை நெரிச்சிருக்காங்கன்ற மாதிரியே கெஸ் பண்றாங்க இப்ப மாயா வீட்டுல இருக்கிற அந்த வாட்டர் ஹீட்டரை எப்படின்னா எடுத்து சோதிச்சு பார்க்கணும் அதுதான் நம்ம ஹீரோடைய அடுத்த பிளானா இருக்குங்க ஆல்ரெடி மாயா மேல நம்ம ஹீரோக்கு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசையை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு அவங்களை மயக்கி கொஞ்சம் அவங்க பின்னாடியே சுத்துற மாதிரி அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி மாயாவும் நைட்டு நம்ம ஹீரோ கூட பப்புக்கு வரத்துக்கும் ஒத்துக்கிறாங்க இந்த விஷயம் நம்ம டீச்சருக்கும் தெரிய வருதுங்க அவர் பயங்கரமா ஷாக்கா வராரு ஏன்னா அவரும் மாயாவை லவ் பண்ணிருப்பாருல இப்ப மாயா பப்புக்கு கிளம்புற வரைக்கும் வீட்டுக்கு இல்ல தான் கரண் நின்னுகிட்டு இருக்காருங்க டீச்சர் கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப டீச்சர் ஒரு கேள்வி கேக்குறாரு ஒரு மரத்துல அஞ்சு பறவை உக்காந்துகிட்டு இருக்கு அதுல இருக்கிற ஒரு பறவைய குறிப்பாக்குறான் துப்பாக்கி வெடிக்குது இப்ப எத்தனை பறவை அதுல செத்து இருக்கோன்ற மாதிரியும் கேட்க ஒரு பறவைய கொண்டு இருப்பான் நாலு பறவை பறந்துருக்கோன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல

பார்த்துட்டு இருக்கும் ஒரு பாட்டு வருங்க அந்த பாட்டையும் அந்த இடத்துல பாடுறாங்க அதை எல்லாமே ஓரமாக இருந்து இந்த டீச்சர் கவனிக்கிற மாதிரியே ஒரு பீலிங்க இப்போ கரணும் மாயாவை வீட்டுல விட்டுட்டு இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல மாயாவும் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பப்புக்கு போயிட்டு இப்போதான் ரொம்ப சிரிச்சு என்ஜாய் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க நீங்க பொண்ணு கூட இதே பப்புக்கு தானே அன்னைக்கு பத்தாம் தேதி போனீங்கன்னு சொன்னீங்க அப்போ என்ஜாய் பண்ணலையான்ற மாதிரி கேட்க இவங்க டக்குன்னு உண்மையை உரையிட்டோமோன்னு நினைச்சு இப்ப பொண்ணு கூட போனல சொல்லிட்டு உள்ள போறாங்க அப்பதான் நம்ம கரண் அந்த கிளப்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போதோ இவங்க பத்தாம் தேதி அந்த கிளப்புக்கு வந்தாங்களான்ற மாதிரி அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட விசாரிச்சிருப்பாங்க அவரும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா அவங்க பொண்ணு இருக்காங்க நீங்க கிளப்புக்கு போன நேரமா பார்த்து வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்க நம்மளுடைய ஹீட்டரை இங்க இருந்து கொண்டு போனாங்கன்ற மாதிரி சொல்றாங்க கொஞ்ச நேரத்திலேயே டீச்சர் வீட்டுக்கு கால் பண்ணி நீங்க எதுக்கு அவன் கூட கிளப்புக்கு போனீங்க அங்க என்ன நடந்துச்சுன்ற மாதிரியும் கேட்க சும்மா போனோம் பேசிக்கிட்டு இருந்தோம் அவரை டைவெர்ட் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னாலும் அவனை பத்தி உங்களுக்கு புரியல நீங்க போன நேரமா பார்த்து வீட்டுல இருக்கிற வாட்டர் ஹீட்டரை அவன் எடுத்துட்டு போயிட்டான் இந்த மாதிரி இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாருங்க அப்பதான் இந்த டீச்சர் நம்ம ஹீரோயின ஃபாலோ பண்ணிக்கிட்டே பப்புக்கு வந்திருப்பாரு அவங்க கரண் கூட க்ளோஸா நெருங்கி பாட்டு பாடினதெல்லாம் ஓரமா இருந்து பார்த்து செம்ம காண்டா இருப்பாரு இப்ப அந்த கோவத்தெல்லாம் ரோட்ல மோஜோ மூலியமா அடக்கிக்கிட்டு இருக்காரு இப்ப வாட்டர் ஹீட்டரை சோதிச்சு பார்த்த நம்ம கரணும் அதை வச்சு அஜித்துடைய கழுத்தை யாரும் நெருக்கலன்ற மாதிரியும் பெரிய வருதுங்க கொஞ்ச நேரத்துல கிரோக்கி பார் இருக்கு பாத்தீங்களா அந்த கிளப் அதுல இருந்தா அவருக்கு ஃபோன் வருது பத்தாம் தேதி நம்ம ஹீரோயின் அங்க இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க சோ நம்ம ஹீரோ இன்னைக்கு மாயாக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல போல இருக்கு பத்தாம் தேதி அவங்க எந்த விஷயத்தையும் பண்ணலன்ற மாதிரியும் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறாரு அதனால அவரை வேற யாரோ தான் கொண்டிருக்காங்க அந்த கொன்னவரை கண்டுபிடிக்கிறதுக்கு லோக்கல் போலீஸ் கிட்டயே கொடுத்துட்டு மும்பைக்கே கிளம்பிடலாம் அப்படின்ற ஒரு முடிவோட அட்லீஸ்ட் நம்ம ஹீரோயின் மாயாவை ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணிட்டோம் அவங்க கிட்ட ஒரு சாரி கேட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த கேஃபேக்கும் வராரு அவங்க கிட்ட இதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீங்க ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்ப அப்பதான் நம்ம ஹீரோயினோட தோழி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இவர்கிட்ட வந்து கொஞ்சம் தனியா கூப்பிட்டு அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க நீங்க இருக்கும்போது தான் அவங்க சிரிச்சு நான் பாக்குறேன் நம்ம மாயாக்கு யாருமே இல்ல டீச்சரை தவிர்த்துனா அவ தனியா அவ பொண்ணு கூட தான் இருக்கா எப்ப பார்த்தாலும் வேலை பாக்குறான்ற மாதிரி சொல்ல கரண் ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகுறாரு எது டீச்சர் இருந்தாரா டீச்சர் எப்பனா ஒரு வாட்டி தானே இந்த கெஃபேக்கு வருவாரு அப்படிதானேன்ற மாதிரி கேட்க இல்லையே டெய்லி காலையில வந்துருவாருன்ற மாதிரி சொல்றாங்க அப்ப நம்ம நண்பன் டீச்சர் எதுக்கு நம்ம கிட்ட போய் சொன்னா எப்பனா வருவேன்னு சொல்லி இவனுக்கும் மாயாக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு இவருக்கும் பல எண்ணங்கள் வருது இப்ப அந்த பத்தாம் தேதி டீச்சர் ஸ்கூலுக்கு போனாரான்ற மாதிரி அட்டண்டன்ஸ் எடுத்து பார்க்க பத்தாம் தேதி டீச்சர் ஸ்கூலுக்கும் போலங்க சோ மாயா கொலை பண்ணல கொலை பண்ண சொல்லியிருக்காங்க டீச்சர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்ற மாதிரி டீச்சர் மேல கரண் சந்தேகப்படுறாரு நேதா டீச்சரையும் வந்து பாக்குறாரு ரொம்ப நாளா டீச்சர் கூட சண்டை போடணும்னு நினைச்சிருப்பாருல ஒரு பக்கம் சண்டை போடுற மாதிரி ஒரு சீனை காமிக்க இன்னொரு பக்கம் இவருக்கு எழுந்த சந்தேகத்தை டீச்சர் கிட்ட கேட்கற மாதிரியும் காமிக்கிறாங்க டீச்சர் கிட்ட பத்தாம் தேதி எங்க இருந்தேன்னு கேட்ட வீட்டுல உடம்பு சரியாம இருந்தேன்ற மாதிரி சொல்ல உன்னுடைய மிஸ் மாயா இருக்காங்களே அவங்களை நான் அரஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன்ன்ற மாதிரி சொல்ல அது என்னோட ஆமா நீதான் அடிக்கடி அவங்களை பாக்கிறதுக்கு கடைக்கு போவியே உனக்கு அவங்க மேல ஒரு கண்ணு இருக்குல்ல அங்க இருக்க வெயிட்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் ரிவீல் பண்றாரு இப்போ நம்ம டீச்சரும் கொஞ்சம் அமைதியாகிறாரு பக்கத்துல இவரு அழகா ஒரு பொண்ணு இருந்தா எல்லாருக்கும் இந்த எண்ணம் தோன்றதா செய்யும் சரி ஓகேடா இந்த கொலையில மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு மேபி நீ தான் கொலை பண்ணனே வச்சுக்கிய மாயாவை காப்பாத்ததுக்காக அந்த கொலகார அந்த பாடியை கொண்டு போய் எரிச்சிருக்கான் ஆனா பாடிய முழுசா எரிச்சாவ அவர் போட்டு இருந்த துணியும் ஏன் முழுசா எரிக்கல அது ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்றாரு இந்த டீச்சரும் இதை சொல்றதுக்கு நான் ஒன்னும் போலீஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு கூல நடந்து போயிடுறாரு இப்போ ஆல்மோஸ்ட் கரனுக்கும் புரியுதுங்க இந்த டீச்சர் தான் பண்ணிருக்காரு இவர் தான் சந்தேகம்னு சொல்லி ஆனா இவருக்கு ப்ரூஃப் தேவைங்க இப்போ டீச்சர் மாயா கிட்டயோ வந்து இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க உங்ககிட்ட எப்படி வேணா விசாரிக்கலாம் ஆனா இந்த கொலைய நான் பண்ணல எதுவும் இல்ல எதுவும் இல்லைன்னே சொல்லுங்க மீது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த டீச்சரும் தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு கதறி அழுகுறாருங்க அப்ப அந்த டீச்சர் ஒரு பயங்கரமான பிளானை போடுறாரு இப்போ மாயாக்கும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க கொஞ்சம் துணியையும் நல்லா போட்டுக்கோங்க அந்த கரண் கூட பழகாதீங்கன்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு லெட்டரை போட்டுட்டு அதை அவங்க வீட்டுக்குள்ளேயும் போட்டு சேஃபா வச்சுக்க சொல்றாரு இங்க நம்ம கரணும் கண்டிப்பா மாயா கொலை பண்ணிட்டு பாடி டிஸ்போஸ் பண்ற வேலையை தான் என் ஃப்ரெண்டு டீச்சர் கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு கேச முடிக்கிற ஸ்டேஜில தான் திடீர்னு ஒரு சம்பவம் நம்ம டீச்சர் இருக்காரு பாத்தீங்களா அவரு தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்டேயே வந்து சரண்டர் ஆகிறாருங்க அதுன்னு மட்டும் அவரு சொல்லலைங்க என்ன கொலை பண்ண சொன்னது அந்த அஜித்துடைய மனைவியான மாயா தான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு இதுக்கப்புறம் நல்லா கூர்ந்து கவனிங்க அப்பதான் புரியும் இப்ப மாயா கிட்டேயே இந்த தகவலை சொல்லிட்டு வேக வேகமா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க

ஆரம்பிச்சேன் அந்த ஹீட்டரோட வயரை வச்சு அவனோட கழுத்தை நெரிச்சேன் இருந்தும் எனக்கு ஆத்திரம் அடங்கல அதனால அவனோட மூஞ்ச அந்த ஹீட்டரை வச்சு சதைச்சேன் அப்புறம் அவனோட உடம்ப அடையாளம் தெரியாம ஆக்கணும் அது அஜித்தனே தெரியக்கூடாதுன்னு சொல்லி உடம்பு முழுக்க மண்ணெண்ணைய விட்டு கொளுத்தினேன் இப்படி ஒண்ணுன்னா சொல்ல சொல்ல கரனுக்கும் கொலை செஞ்சவனால தான் அந்த கொலையை எப்படிலாம் எல்லாம் சொல்ல முடியும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு அது ஞாபகத்துக்கு வருது சரி மாயா அஜித்த கொல்லணும்னு உன்கிட்ட எப்ப சொன்னாங்க அவங்க என்கிட்ட கிட்ட சொல்லல என் சொல்ற மாதிரியே அவங்க பொண்ணு கிட்ட சொன்னாங்கன்ற மாதிரி ஒரு சொல்றாரு இவங்களுக்கு ஒரு நிமிஷம் புரியல என்னுடைய அப்பார்ட்மெண்ட் எண்ட்ரன்ஸ்ல செவத்துல ஒரு ஓட்டை இருக்கு அந்த ஓட்டையில இருந்து மாயா என்ன பேசினாலும் கேட்கும் அப்படி டெய்லி நைட்டு அவங்க பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியே என் கிட்ட பேசுவாங்கன்ற மாதிரி இவரு சொல்றாருங்க இவங்களும் அந்த இடத்த போய் சோதிச்சு பாக்குறாங்க அந்த ப்ரூஸ்லி போஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா நம்ம ஹீரோவை கூட தொடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு பின்னாடி தாங்க ஓட்டையே இருக்கும் அதுல தான் மாயா பேசுறதெல்லாம் இவர் கேட்டிருப்பாரு இப்படி தாங்க மாயா அவங்க ஹஸ்பண்ட கொண்டு இருப்பாங்கல்ல அது இவருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இவரும் மாயா அவங்க பொண்ணு கிட்ட அவரை யாருன்னா கொண்டுட மாட்டாங்களான் எங்க மாயா தான் கூட தான் பேசுறாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு கொலை பண்ணதான் இங்க போலீஸ்காரர் புரிஞ்சுக்கிறாரு ராத்திரியான தொடர்ந்து பிசிஓல இருந்து கால் பண்ணுவார் பாத்தீங்களா அதையும் அங்க கன்க்ளூஷன் பண்றதுக்காக நான் டெய்லி நைட் அவங்களுக்கு கால் பண்ணுவேன் அதுல சில வாட்டி அவங்க கால் எடுக்காம விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நானே இமேஜின் பண்ணிப்பேன்ற மாதிரி டீச்சர் சொல்றாரு மாயா கிட்டையும் கேட்க ஒரு மாசமா எனக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தது அது டீச்சர் தானே எனக்கு தெரியாது சொல்ல இப்போ அட்லாஸ்ட் திரும்பி இந்த டீச்சர் கிட்ட விசாரிக்கும் போது மாயா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா நம்ம மாயா கரண் கூட பப்புக்கு போயிருப்பாங்கல்ல உங்க கூட அவ க்ளோஸ் ஆயிட்டா நீங்க ரெண்டு பேரும் பழகத்தை தான் மாயாவை நான் போலீஸ்ல போட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ண அவ என்ன லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணிட்டு கடைசியில உங்க கூட வந்துட்டா எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அதனாலதான் இப்போ உண்மையை சொல்றன்ற மாதிரியே சொல்றாரு இப்போ திரும்பி மாயாவும் அந்த டீச்சர் சரியான சைக்கோ தான் போல இருக்கு நான் உங்க கூட சாதாரணமா தானே பப்புக்கு வந்தேன் அப்புறம் எங்க வீட்டுக்கு ஒரு மூணு லெட்டர் கூட வந்திருக்கு அதுல என்னை ட்ரெஸ் இப்படி போடு நீ இப்படி பண்ணா அழகா இருப்ப கரண் கூட பழகாதேன்னு சொல்லி எல்லாம் லெட்டர் வந்திருக்கு அதெல்லாம் இந்த டீச்சர் வேலை தான் போல இருக்கு அப்படின்னு அதையும் எடுத்து கொடுக்குறாங்க டீச்சர் வீட்டை சோதிச்சு பார்க்கும் அவருக்கு ஹேர் ஃபால் ஆகுதுல ஹேர் திரும்பி வளரத்துக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு சில விஷயத்தெல்லாம் பாத்துருக்காருங்க அப்புறம் அவருடைய வெப்சைட் ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும் ஒரு ஹியூமன் பாடிய எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்ற மாதிரியோ சர்ச் பண்ணிருக்காரு இதை எல்லாத்தையும் வச்சு நம்ம ஹீரோ போலீஸ்காரர் ஒரு விஷயத்த முடிவு பண்றாருங்க இந்த டீச்சர் இருக்காரு பாத்தீங்களா அவரு மாயாவோட ஹஸ்பண்ட் அஜித்த கொலை பண்ணிருக்காரு மாயாக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மாயாவை இந்த டீச்சர் ஒன் சைடா லவ் பண்ணிருக்காரு அவங்க பர்மிஷனே இல்லாம வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் ஒட்டு கேட்டிருக்காரு டெய்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சைட் அடிச்சிருக்காரு இருக்காரு மாயாவை நினைச்சு கண்மூடித்தனமா காதலிச்சிருக்காரு அதனால்தான் மாயாவை அவங்க கணவர் குடும்பப்படுத்த வரப்போ கோவத்துல கொலை பண்ணிருக்காரு இப்ப மாயா நம்ம கூட பழகுறத பாத்துட்டு இன்னும் கொஞ்சம் காண்டாகி மாயா தப்பான பொண்ணுன்னு நினைச்சு இப்ப எல்லா உண்மையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு மாயாவையும் அரஸ்ட் பண்ண சொல்றாரு சோ மாயா தப்பு பண்ணல இவன் தான் தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டீச்சரை தூக்கி ஜெயிலுக்குள்ள வைக்கிறாங்க ஆனா இது எல்லாமே நம்ம டீச்சருடைய பிளான் தாங்க உண்மையிலே நடந்தது ஃபர்ஸ்ட் நடந்தது தான் மாயா தான் உண்மையாலே கொண்டு ஆனா மாயாவை உண்மையாலே காதலிச்சதுனால தான் டீச்சர் ரெண்டாவது பிளான் பிளான் பி இதை எல்லாத்தையுமே சைட்ல இருந்து பண்ணிருப்பாரு இது நம்ம மாயாக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த டீச்சர் கடைசியா சொல்லிருப்பாருல இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் உங்களை இதுல இன்வால்வ் பண்ணிக்காதீங்க தெரியாதுன்னு சொல்லுங்கன்ற மாதிரி அதை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணிருப்பாங்க அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு இப்போ அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியா அந்த டீச்சரை பார்த்து ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலான்ற மாதிரி உள்ள வராங்க எதுக்காக இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்க அப்பதாங்க இந்த டீச்சரும் என்னுடைய முதல் காதல் மேத்தமெட்டிக்ஸ் தான் ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை பத்து வருஷமா கண்டுபிடிச்சேன் ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி இன்னொருத்தர் அதே

இப்போ கருணும் அந்த இடத்துல இருந்து இவன் சரியான சைக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி கூப்பிட்டு போறாரு இப்போ மாயாவும் தன்னுடைய பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு எல்லாமே முடிஞ்சதுன்ற மாதிரி சொல்ல இப்போ திரும்பி இந்த டீச்சரை காமிக்கிறாங்க அப்போதான் டீச்சர் இந்த கரண் கிட்ட இந்த பறவை பற்றி ஒரு கதை சொல்லியிருப்பார்ல நமக்கான சொல்யூஷனை நம்மளே தேடிக்கணும் இல்லைனா இன்னொருத்தர் சொல்ற சொல்யூஷனை கரெக்டுன்னு நம்புவோன்ற மாதிரி ஒரு விஷயத்த புரிய வச்சிருப்பார்ல அப்படி இவரும் அங்கே ஒரு நாடகத்தை போட்டிருக்காருங்க அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க கேளுங்க ஆக்சுவலி இந்த அஜித் இருக்கார்ல மாயாவோட ஹஸ்பண்ட் அவரை ஒன்பதாம் தான் கொண்டிருப்பாங்க ஆனா இந்த விஷயத்த மறைக்க முடியாது ஒன்பதாம் தேதி கொண்ட மாதிரி ஏற்பாடு பண்ணா கண்டிப்பா மாயா மாட்டிப்பாங்க அதனால இந்த கொலை பத்தாம் தேதி நடந்த மாதிரி காட்டணும் சோ இந்த டீச்சர் சொன்னபடி அஜித்த ஒரு சீக்கிரட்டான பிளேஸ்ல யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் தாங்க புதைச்சி வச்சிருப்பாரு இப்போ அஜித் மாதிரியே அஜித் ஹைட்ல இருக்கிற ஒரு ஒரு பிச்சைக்காரரை பிடிக்கிறாரு அவரை அஜித்துடைய ரூம் இருக்கு பாத்தீங்களா அந்த ரூமுக்கு கொண்டு போயிட்டு குளிக்க வச்சிட்டு அந்த ரூம்ல இருக்கிற சீப்ல தலைவார வச்சிட்டு அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ்காக வச்சுட்டு இப்ப அந்த பிச்சைக்காரரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போறாரு அந்த பின் பின்தலையிலேயே அந்த இரும்பு ராட வச்சு அடிக்கிறாரு இப்போ ஹீட்டர் பாயிலரை வச்சு கழுத்த நெருக்கிறாரு இப்ப அவரோட மூஞ்ச கருக்குறாரு உடம்பையும் கருக்குறாரு இப்ப அவருடைய ட்ரெஸ் எல்லாம் உருவுறாரு ட்ரெஸ்ல ரத்தக்காரா இருக்குங்க இந்த உடம்ப மொத்தமா கொளுத்திட்டு பிச்சைக்காரரோட உடம்ப அஜித் உடம்பு மாதிரி ரெடி பண்ணிட்டு இப்ப ட்ரெஸ் மட்டும் பாதியா கொளுத்திட்டு அதுல பாதியா கொளுத்தின அஜித்துடைய ஐடி கார்டை எடுத்து போடுறாருங்க இப்ப என்ன ஆகுது அந்த பிச்சைக்காரரோட உடம்பு அஜித்

படம் பார்த்த திருப்தி இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ தமிழ்லையும் அவைலபிளாக இருக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி பாருங்க இந்த படம் ஜாப்பனீஸ் நாவலை வச்சு தான் எடுத்திருக்காங்க அண்ட் ஆல்சோ ஒரு கொரியன் மூவி கூட அதே ஜாப்பனீஸ் நாவல் இருந்து எடுத்திருக்காங்க போல அதை நம்ம சரண் என்டர்டெயின்மெண்ட் சரண் தாங்க என்கிட்ட சொன்னாரு அண்ட் உங்களுக்கு ஒரு நயன்தாரா படம் பத்தி சொன்ன பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அந்த படமும் இதோட பயங்கர குழப்பத்தோட தான் முடிச்சிருப்பாங்க அந்த படத்தோட கதையையும் இந்த கதையோட சொல்லலாம் தான் பார்த்தேன் பட் இதுவே ரொம்ப லென்த்தா போனதுனால அந்த படத்துடைய எக்ஸ்பிளேஷன் வீடியோவை கீழே லிங்கா கொடுக்கறேன் ஒரு வாட்டி பாருங்க பெத்த பொண்ணே தன்னோட அம்மா அப்பா சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க அதுல ஒரு குழப்பமான கிளைமேக்ஸ் முடிவும் இருக்கு அதெல்லாம் என்னன்றதுதான் நான் சொன்ன நயன்தாரா படத்துடைய கதை அதனால தான் நயன்தாரா போட்டோவையும் காட்டியிருக்கேன் ஸோ ஹோப் ரெண்டுத்தையும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் லவ் யூ கைஸ்